Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இனி நாம பார்க்க போறது வீட்லயே பன் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க. நமக்கு டீ கடையிலயோ இல்லனா பேக்கரியிலயோ கிடைக்கிற மாதிரி பன் வீட்லயே செய்யலாங்க. ரொம்ப அதிகமான பொருள் எல்லாம் தேவைப்படாதுங்க. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிரலாம். இதுக்கு வந்து மாவு பிணையற டைம் தாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு இது பன் வந்து பேக் ஆறதுக்கு ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கேன். பால் வந்து பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பா இருக்கணும்ங்க. மிதமான சூட்ல தான் இருக்கணும். இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்துக்கறேங்க. அது கூட பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பால் வந்து சூடா இருந்தனா ஜெலட்டின் ஆக்டிவேட் ஆகாதுங்க. பால் வந்து வெதுவெதுப்பா இருக்கணும். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஜெலட்டின் வந்து சூப்பரா ஆக்டிவேட் ஆயிருக்குங்க. ஜெலட்டின் வந்து ஆக்டிவேட் ஆகலன்னா நம்ம பன் செய்ய முடியாதுங்க. அது வேஸ்டா போயிடும். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. 2 கப் அளவு மைதா 1 கப் அளவு பால் இதுதாங்க கணக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல சல்லட வெச்சுக்கறேங்க. அதுல வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கறேன். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கறேங்க. பேக்கிங் சோடால நமக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உப்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு சளிச்சாச்சுங்க. இது கூடயே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருந்த ஜெலட்டினை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கையால் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணுங்க. நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கையில் ஒட்டணும். அதுதான் இதோட பதம். இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எந்த வித ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. இப்போ மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டிட்டு உள்ளே டக்கின் பண்ண மாதிரி நல்லா உள்ளே வச்சு மடித்த மாதிரி வச்சு நம்ம உருட்டிக்கலாங்க மாவை. அப்போ தான் நமக்கு வந்து மேலே வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சுங்க. இப்போ மாவு வந்து மேல் பாகம் வந்து காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு அப்படி டபுள் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் மாவு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளப்பியாகவும் கிடைக்கும். இப்போ இதையும் வந்து திரும்ப நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த டக்கின் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மாவை பிணைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து 6 உருண்டையாக பிரித்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக லைட்டாக தட்டிட்டு உள்ளே டக்கின் மாதிரி பிடிச்சிட்டுங்க. அப்படியே உருட்டி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். லைட்டாக தட்டி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும்ங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இது வந்து குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கரில் இட்லி பாத்திரத்தில் வந்து செய்யலாங்க. நான் இன்றைக்கி அவன் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் கொடுத்துருக்கேங்க. ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் தான் வந்து பன்னை வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா தடவி விட்டுக்கிறேங்க. இப்போ ஒவ்வொரு பன் மாவை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம். பிள்ளைய எடுத்து வச்சுட்டு இது மேலேயே ஆயிலையும் தடவி விட்டுடலாம். நீங்கள் வந்து பால் கூட தடவி விடலாங்க. இல்லைன்னா முட்டை கூட நம்ம கலக்கி தடவி விடலாம். முட்டை தடவி விட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து கட் ஆஃப் ஆகி எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டர் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். அவன் கூடவே கொடுத்து ஒரு சின்ன ட்ரேயில் தாங்க வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய ட்ரேயில் வச்சிங்கன்னா நல்ல கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும். இப்போ திரும்ப கன்வெக்ஷன் மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. 160 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் டைம் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்றேங்க. இப்போ 25 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ வந்து பன்னு வந்து பேக் ஆகிட்டு இருக்கட்டும். கரெக்டாக 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே எடுத்துட்டேங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்திருந்ததுங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம், நம்ம கடையில் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பன்னை வச்சு நீங்கள் பாவு பஜ்ஜி இல்லைன்னா பர்கர் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, பாவு பஜ்ஜி இல்லை பர்கர் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையே ஷேர் பண்ணுறவங்க கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.